ஓம் சாய்ராம். ஷிரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய வணக்கம். என் அன்பு குழந்தையே, யாரை பழி வாங்க காத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கேதேனும் அடிபட்டால் உன் அருகில் இருப்பவர்களும் அடிபட வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படிப்பட்ட குழந்தை இல்லை. ஆனால் இப்பொழுது உன் மனம் இதை போல் நினைக்க தோன்றுகிறது. உனக்கு யாரேனும் ஏதாவது தீமை செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நீ நினைக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை நீ செய்து கொண்டே இரு. விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு இழந்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளாதே. நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான காலம் இதுவேதான். எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன் மனதில், உன் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது உன் மனதில் இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ நிதானமாக யோசித்து செயல்படு. முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பான செயலாக அமையவே அமையாது. எல்லோருக்கும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டு இருக்கலாம், நடந்து கொண்டிருப்பார்களும் கூட. ஆனால் நீ எதையும் நினைத்து வருந்தக்கூடாது. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய போவதில்லை. நீ வானத்தில் இருக்கும் நிலவு போன்று, நீ தனிப்பட்ட நட்சத்திரங்கள் போன்று உன் மதிப்பு அவர்களுக்கு புரிய போவதில்லை. அதற்கான காலம் வரும் வரை நீ சோர்ந்து போகக்கூடாது. நீ அவர்களை பற்றி யோசித்து மனசோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணங்குகிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்களை விட்டு நீ விலகி இருப்பதே உனக்கு நல்லது. உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய்யலாம். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையில் நீ கூடிய விரைவில் எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் உத்வேகமாக அனைத்தையும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை கூட்டி நம்பிக்கையோடு செயல்படு. இது என் வாக்கல்ல, என் சத்திய வாக்கு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக நான் என்றும் உனக்காக துணையோடு இருப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அதற்காகவே நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.